வினை எப்படி சூளும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஏன்டா நரகத்துக்கு போறானு பார்த்தா தக்க சமயத்தை செய்த ஓதியை மறந்து அவனுக்கு இடையூறு செய்த பாவிகள் இவனா நரகத்தை தடறான் அப்போ இந்த பலகீனம் ஏன் எனக்கு வந்ததுன்னா பெரியார் துணை இல்லை அவன் சொல்லி கொடுக்கணும் தக்க சமயத்து உதவி செய்ய ஆசானை கேட்டுக்கணும் எப்பா தக்க சமயத்து எனக்கு உதவி செய்திருப்பாங்க என்னோட வாழ்க்கையில் அதை மறந்துட்டான் அவருக்கு இடையூறு செஞ்சா வினை சூழும் பெரிய ஒரு சாபம் கிடைக்கும் எனக்கு ஆகவே அதை உணர்ந்து ஒன்றுக்கு பத்தா தருவது வேண்டாம் சமக்குத்து சமமாக கொடுக்கணும் நீ சொல்ல ஒன்றுக்கு பத்தா கொடுக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு அந்த சக்தி இல்லை சமமாக கொடுக்க ஒரு 5000 கொடுத்து 5000 கொடுக்கணும் 2000 2000 கொடுத்து 100 100 கொடுக்கணும் ஆனால் அது கொடுக்க முடியாவிட்டாலும் அவனுக்கு இடையூறு செய்யாமல் இருக்க அருள் செய்யணும் ஒன்றுக்கு பத்தா கொடுப்பது பண்பு எனக்கு வாய்ப்பில்லை நன்றி மறவாது இருக்க அருள் செய்யணும் எனக்கு ஒன்று ஒன்று போதா எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் நன்றி மறந்து நரகத்துக்கு போகாமல் என் நன்றி மறவாது இருக்க அருள் செய்யணும் தாயே இத்தனோ பாவிகள் ஐயா நன்றி மறந்து நன்றி மறந்து நரகத்துக்கு போயிட்டான் அந்த எண்ணத்தில் நான் சேரக்கூடாது நன்றி மறவாது இருக்க வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் நல்ல பாதையை காட்டியிருப்பான் ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்காக நல்ல பாதை தெளிவான பாதை என்ன ஐயா உபாயம் நிலையில்லாத பொருளை மயங்காதே ஆனால் அது விட்டு போகாதே மனைவிக்கு இடையூறு செய்யாதே தாய் தந்துக்கு அன்பு காட்டு பிறர் பாவின்னு வாழ்வுபட்டு செய்யாதே என்று சொல்கிறவனாக இருக்கணும் சொன்னவனுடைய நன்றியை மறக்கக்கூடாது வாழ்க்கைக்கு வழிகாட்டி அல்லவா வாசாக்க இங்கேருந்து சொல்லுவான் தான் அனுபவத்தை மனமூந்து தொண்டர்களுக்கு சொல்லுவான் அல்லது அது நண்பர்களுக்கு சொல்லுவான் அதை மறப்பது அதுவும் பாவச்செயல் உபதேசம் அல்லவா ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்காக உபதேசம் செய்திருக்கான் அல்லவா பல ஜென்மத்து செய்த பாவம் தானே இன்றைக்கி அறியாமை பொல்லாத காம விகாரமும் மூர்க்கத்தனம் இருக்குது பல செய்த பல ஜென்மத்தில் செய்ததானே வறுமையும் பொருள் பேராசையும் இருக்குது அவன் சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அவன் தேருவான் இப்படி சொன்னவனுடைய பாதத்தை நான் வணங்கியிருக்கேன் ஐயோ நல்வழி காட்டிய புண்ணியவான் வஞ்சனையற்றவன் அவனிடம் மாசில்லை அறநெறிந்து மூத்த அறிவு உடையார் அவனிடம் வஞ்சனையே இல்லை தூய மனசுள்ளவன் தூய மனசுள்ளவன் மனமூந்து உபதேசி செய்திருக்கிறான் அவனை அந்த நன்றியை மறந்து அவனை இடையூறு செய்தால் நரகம் பொல்லாத நரகம் வந்துவிடும் நம்பிக்கை இருந்தால் நரகம் ஒன்று இருந்தால் அதே வெளியூராக இருந்தால் என்ன படிச்சிடறேன் உள்ளூராக வெளியூரான்னு கேட்கும்போது ஒன்று செய்ய முடியாது இல்லையா கடைத்தேற்றுகிறவர்கள் ஜென்மத்தை கடைத்தேற்றவருக்கு இந்த பண்பு வேண்டும் காலத்தால் செய்த நின்று சிறியனினும் ஞானத்தின் மான பெரிதுனான் காலத்தால் தக்க சமயத்தில் அந்த சமயத்தில் சிறியனும் ஞானத்தின் மான பெரிய எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி போய் சிறிய ஒரு 5 பைசா இருந்தால் 10 பைசா இருந்தாலும் ஞானத்தின் மானம் பெரியது உலகத்துக்கெல்லாம் ஞானம் உலகம் கட்டுக்கடங்காதுண்ணா என்ன காரணம் குறிப்பறிந்து கொடுத்துருக்கிறான் மகனே சிறிய உதவிதான் நீ வந்து திருப்பதியில் சென்று குடும்பத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க